குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி 2024வது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்னக்கூடிய பகுதியில் வந்து பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், கேஎல் மற்றும் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்க இந்த உண்மையான ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப மன கஷ்டம், மனக்குழப்பத்தில் இருக்கேன், இதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், குடும்ப பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், வேறு சில ப்ராப்ளம்ஸ்லேருந்து எனக்கு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, அதுக்குண்டான சரியான பதில் கிடைக்கல, எனக்கு வந்து மிக சிறந்த மனநிலை இருந்தாலும் கூட, எனக்கு வந்து திறமை அதிகமாக இருந்தாலும் கூட இறைவனோட அருள் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இருக்க போகிறது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உண்மையான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்களுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது அது மாபெரும் மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஒருவனுடைய வாழ்க்கையில் வந்து அது வந்து ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் நமது வேளச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஜீவசமாதி குருநானக் காலேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்கை தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தரனுடைய அற்புதமான ஜீவசமாதி வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கே நம்ம சொல்லி போய் இறைவனுடைய அருளை பெற்று, சித்தர்களுடைய அருளை பெற்று தன்னுடைய வாழ்க்கை மிக சிறந்த முறையில் வந்து மாறியிருக்கு நிறைய பேர் வந்து சொல்லி பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நிறைய நபர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த வேலை செட்டு ஜீவசமாதிக்கு வந்து கண்டினியூ வந்து போயிட்டுருக்கீங்க. அந்த வகையில் அந்த மகான் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைந்த நாள் நாளை அப்படின்னா 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023வது வருடம் வந்து பார்த்திங்கன்னா காலை 7 மணி முதல் கண்டினியூவாக வர இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து தொடர்ந்து அன்னதானம் வந்து கொடுக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த அந்த நிலையை வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் என்பதற்காக 7 மணியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த யாகங்களும் அபிஷேகங்களும் வந்து நடக்க இருக்கிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த அருளை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஞான தெளிவு கிடைத்து அடுத்த கட்டம் போக வேண்டும் என்பதற்காக நிறைய பகுதிகளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து கலந்துக்க இருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசனையோடு தான் இருந்தது. ஸோ என்னடா இது, சென்னையே வந்து இப்போது வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்களை அழைப்பது சரியா என்று பார்க்கும்போது, ஃபார்ச்சுனேட்லி நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வாலண்டியரிங் டீமை வந்து அனுப்பிச்சு செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வேளச்சேரியோட ரொம்ப தாழ்வான பகுதிகள், ரொம்ப டீப் சைடு ஏரியாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து இருக்குது. பட் நம்ம இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் முழுவதுமாக வற்றிவிட்டது, ரோடுகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கார் போக முடியும், டூவீலர் போக முடியும் என்பதை கேட்கும்போது சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக வந்து இருந்தது. பரவாயில்ல, இறைவன் வந்து சித்தர் பெருமக்களோட அருள்னால் இன்று வந்து இந்த ஒரு அற்புதமான சூழ்நிலையை வந்து மக்கள் வந்து அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும்போது, கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன். ஸோ இந்த குரு பூஜையை அட்டன் பண்ணுறதுக்காக நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை அதிகாலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளச்சேரி வர இருக்கிறேன், சென்னை வர இருக்கிறேன். ஸோ உங்களுடன் சேர்ந்து நானும் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அவர்களுடைய அருளை பெறுவதற்காகவும் அதை தொடர்ந்து அந்த அருளை பல மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நாளை அவர் ஜீவசமாதி அடைந்த அந்த நாள் நட்சத்திரத்தில் வந்து அங்கே வந்து கலந்து கொள்ள வந்து இருக்கிறேன். ஸோ சென்னை மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க, முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணி வரலான்ற இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க மட்டும் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். முதல்ல உங்கள் பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம். அந்த பாதுகாப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் கருதி தாராளமாக இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கலந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னோடய ஏரியா சைடு ஒன்றும் தண்ணி பிரச்சனை இல்லை, வேறு எந்த விதமான ப்ராப்ளமும் எனக்கு இல்லைன்னு இருக்கிறவங்க நிச்சயமாக நாளை காலை நடக்க இருக்கின்ற இந்த அற்புதமான அருமையான இந்த ஜீவசமாதியை சார்ந்த இந்த அருள் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் அன்னதானத்தை தொடர்ந்து நிறைய ஞானம் சார்ந்த சில உரையாடல்களும் வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வாய்ப்புள்ள நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பல சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நான் சென்றிருந்தாலும் கூட இந்த ஜீவசமாதியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு வந்து ஞானத்தை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது முக்கியமான சில திரைகளை விலக்கி எனக்கு வந்து அருள் ஒளியை காட்டிய
அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க மகான் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அவர்கள். ஸோ அவர்களுடைய அந்த சன்னதியில் வந்து அவருடைய குரு பூஜை என்று கலந்து கொள்வதில் வந்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் கூட இறைவன் இப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட நாளில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடன் இணைந்து நானும் இறை அருளை பெறுவதற்காக, சித்தர்களின் அருளை பெறுவதற்காக வரலாம் என்று இருக்கிறேன். ஸோ அவருடைய ஆற்றல் நிலை வந்து வார்த்தைகளால் வந்து வர்ணித்து விட முடியாது. திருநீரை தங்கக்காசாக மாற்றி அந்த கோவிலை கட்டுவதற்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் வந்து சம்பளம் கொடுத்தவர். நிறைய அந்த டைமில் இருந்த நவாப், அந்த டைமில் இருந்த மன்னர்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தப்போ தனது அருள் ஒளியினால் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்கி உடல் பிரச்சனைகளை நீக்கி அருள் செய்த ஒரு அற்புத மகான். இந்த உடலிற்கும் இந்த அறிவிற்கும் தெளிவு நிலை என்றால் என்ன என்பதை கொடுத்து நான் அடுத்த கட்டம் செல்வதற்கு எனக்கு ஒரு ஆணித்தரமாக இருந்து, எனக்கு முழுக்க முழுக்க ஒரு மிக சிறந்த தந்தையாக இருந்து, ஒரு அருட்தந்தையாக இருந்து வழி நடத்தி செல்லக்கூடிய அற்புதமான மகான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள். ஸோ அவர்களுடைய அருளினால், அவர்களுடைய ஆற்றலினால் நாளை நடக்க இருக்கின்ற இந்த ஜீவசமாதியில் நடக்க இருக்கின்ற இந்த அற்புதமான இந்த குரு பூஜையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சித்தரினுடைய பரிபூரண அருளை பெற வேண்டும் என்று வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பூஜை நீங்கள் கலந்து கொள்வதற்குண்டான மாபெரும் இன்னொரு காரணம் வந்து இருக்கிறது. சென்னை மற்றும் சென்னையை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அழிவு நிலைக்கு போய்விடக்கூடாது, எந்தவித பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது, சென்னை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சென்னை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உங்களுடன் இணைந்து நானும் இந்த சித்தரிடம் வந்து முழுக்க முழுக்க முழு மனதுடன் முழு அர்ப்பணிப்புடன் ஆன்ம உருக்கத்துடன் வந்து பிரார்த்தனை செய்யலாம் என்று இருக்கிறேன். சென்னையினுடைய எதிர்காலத்திற்காகவும், தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காகவும், உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த அருள் சக்தி வந்து உலகமெங்கும் பரவ வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனையோடு மக்கள் அனைவரும் வந்து கூட இருக்கிறோம். ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் இந்த அன்னதானத்தில் வந்து தாராளமாக கலந்து கொண்டு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாளை வர இருக்கின்ற பக்தர்களுக்கு வந்து உதவி செய்யலாம். அதை தொடர்ந்து இந்த சக்தியை, இந்த அருட்சக்தியை, இந்த ஞானத்தினுடைய தன்மையை, ஞானத்தினுடைய தேவையை உலகெங்கும் கொண்டு போய் பறைசாற்ற நிச்சயமாக இந்த குரு பூஜை அனைவருக்கும் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அன்னாபிஷேகம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஜீவசமாதிக்கு அன்னாபிஷேகம் இன்றைக்கி எதர்ச்சியாக போயிருந்தேன், பிளான் பண்ணிலாம் போகலை. அன்னாபிஷேகத்தன்று அங்கே இருக்கக்கூடிய செல்லுமணி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலினால் எதிர்பாராமல் அந்த அட்சய பாத்திரத்திலிருந்து கிடைத்த அருட்சக்தியினால், அந்த ஆசீர்வாதத்தின் காரணமாக தான் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கூட இடைவிடாமல் வருடம் முழுவதும் அன்னதானம் செய்யக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்திய அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகானுக்கு, ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அவர்களுக்கு வந்து உண்டு. ஸோ மிகவும் சக்தி பெற்ற அருமையான ஆற்றல் மிக்க மகான் அவர்களுடைய அந்த ஜீவசமாதியை நம்ம போய் தொடரோம்னாவே, அந்த இடத்துல நம்ம காலில் மிதிக்கிறோம்னாவே அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நிலையாக, ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். நிச்சயமாக இந்த குரு பூஜைக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களது குடும்ப வாழ்க்கையும் சரி, அருளக வாழ்க்கையும் சரி, பொருளக வாழ்க்கையும் சரி, உயர்ந்த கட்ட நிலைக்கு போய் நீங்கள் அனைவரும் பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பிருக்கும் அனைவரும் பாதுகாப்புடன் பிரச்சனை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த குரு பூஜையில் வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.